எத்தனை வழக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம். திரு மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்கு பாரதம்னு சொல்கிறார். அப்போனா காங்கிரஸ் என்ன, காங்கிரஸ் விட கொள்கையை விட இருக்கிறார், இருக்கிற காங்கிரஸ்காரங்களாம் பிடிச்சி கொலை பண்ண முடியும். ஜெனோசைடா பண்ணுது, அது இனப்படக்கூடியன்னா அப்போ நான் பேசணும், இனப்படக்கூடியதான். சமூக நீதிக்காக தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவும் நான் பேசவே இல்லை. ஜாதி வச்சு நீங்க கோயிலுக்குள்ள எல்லாரும் உள்ள விட்டு முன்னாடி, அதுக்கு நாங்க சட்டப்பாடு நடத்துறோம். அனைத்து ஜாதியும் அச்சர எல்லாரும் முன்னாடி அலோவ் பண்ணீங்களா? அதாவது அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தது திமுக, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுக்கெல்லாம் கேள்வி கேளுங்க. அதை விட இன்னும் அதிக உறுதியோட இருக்காங்க. எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் நின்று நின்று பேச ஏர்போர்ட்ல இருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன்னா நீங்களே சொல்லுங்க. இது வந்து அவங்க வந்து சூழ்ச்சி பண்றாங்க, அதை மாத்துறாங்க. சனாதனம்னா என்ன? எல்லாமே நிலையானது எது அப்படின்னா, அப்படிதான் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. எல்லாமே நிலையானது, எல்லாமே வந்து எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து படிக்கக்கூடாதுனாங்க, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுனாங்க. இப்போ பெண்கள்லாம் வந்து வெளில வந்து சாதனை, இப்போ எவ்வளோ விளையாட்டு வீரர்கள்லாம் எவ்வளோ விளையாட்டு பெண்கள் சாதனை படிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறணும்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் மாற்றிட்டோம். ஒரு காலத்தில் பெண்கள் மேலாட அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஒன்றுத்தையும் நம்ம வந்து மக்களுக்கான அந்த உரிமையை பெற்று தந்துட்டுருக்கோம். அதுதான் எல்லோருக்கும் எல்லாங்கிறது தான் திராவிடம். அதை தான் நான் பேசினேன். இப்போ திரு மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்கு பாரதம்னு சொல்கிறார். அப்போனா காங்கிரஸ் என்ன, காங்கிரஸ் விட கொள்கையை விட இருக்கிறார், இருக்கிற காங்கிரஸ்காரங்களாம் பிடிச்சி கொலை பண்ண முடியல, ஜெனோசைடா போகுது, அது இனப்படக்கூடியன்னா அப்போ நான் பேசணும், இனப்படுது தான். திமுக எத்தனை, திமுக வந்து ஆரம்பித்ததே வந்து இதுக்காக தான், சமூக நீதிக்காக தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவும் நான் பேசவே இல்லை. மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி பாகுபாடுகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் திமுக பேசுது. சொல்லவே இல்லையே, அது அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் ஜாதி வச்சு நீங்கள் கோயிலுக்குள்ள எல்லாரும் உள்ள விட்டு முன்னாடி, அதுக்கு நாங்கள் சட்டப்பாடு நடத்துகிறோம். அனைத்து ஜாதியும் அச்சர எல்லாரும் முன்னாடி அலோவ் பண்ணீங்களா? அதை அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தது திமுக, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுக்கெல்லாம் கேள்வி கேளுங்க. அதை விட இன்னும் அதிக உறுதியோட இருக்காங்க. எத்தனை வழக்கு வந்தாலும் பார்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் ஏதாவது ஒரு இடத்துல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன்னா நீங்களே சொல்லுங்க. இது வந்து அவங்க வந்து சூழ்ச்சி பண்றாங்க, அதை மாத்துறாங்க. சனாதனம்னா என்ன? எல்லாமே நிலையானது எது அப்படின்னா, அப்படிதான் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. எல்லாமே நிலையானது, எல்லாமே வந்து எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து படிக்கக்கூடாதுனாங்க, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுனாங்க. இப்போ பெண்கள்லாம் வந்து வெளில வந்து சாதனை, இப்போ எவ்வளோ விளையாட்டு வீரர்கள்லாம் எவ்வளோ விளையாட்டு பெண்கள் சாதனை படிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறணும்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் மாற்றிட்டோம். ஒரு காலத்தில் பெண்கள் மேலாட அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஒன்றுத்தையும் நம்ம வந்து மக்களுக்கான அந்த உரிமையை பெற்று தந்துட்டுருக்கோம். அதுதான் எல்லோருக்கும் எல்லாங்கிறது தான் திராவிடம். அதை தான் நான் பேசினேன். இப்போ திரு மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்கு பாரதம்னு சொல்கிறார். அப்போனா காங்கிரஸ் என்ன, காங்கிரஸ் விட கொள்கையை விட இருக்கிறார், இருக்கிற காங்கிரஸ்காரங்களாம் பிடிச்சி கொலை பண்ண முடியல, ஜெனோசைடா போகுது, அது இனப்படக்கூடியன்னா அப்போ நான் பேசணும், இனப்படுது தான். திமுக எத்தனை, திமுக வந்து ஆரம்பித்ததே வந்து இதுக்காக தான், சமூக நீதிக்காக தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவும் நான் பேசவே இல்லை. மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி பாகுபாடுகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் திமுக பேசுது.